ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्ववित्यानां हयग्रीवं उपास्महे मङ्गलं तरुवाय मारुदिये वायुपुत्रा नमोस्तुते सङ्गणं तीर्पाय सुन्दरने केसरी मैन्दा नमोस्तुते अञ्जनि मैन्दा हनुमन्ता अनुग्रहं सेवाय उन् कृपयाल् திருவடி சரணம் மாஞ்சனேயா ஸ்ரீராம தூதா நமோஸ்துதே. அன்பான ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். முதல் படலத்தில் மூன்று வித தடைகளையும் அவர் எப்படி வெற்றிகரமாக ஜெயிச்சார்ன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ அவர் கடற்கரையை நோக்கி வந்துட்டுருக்கார், அதாவது இலங்கை கடற்கரையை நோக்கி அனுமான் கருடனை போன்ற வேகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். இப்போ கடற்கரையை நெருங்கிட்டார், கடற்கரையை நெருங்கணும் இல்லையா, பார்த்துட்டே வரார். எந்த இடத்துல தோதா இறங்கலான்னு பார்த்துன்னு வரார். கடற்கரையில் நிறைய அடர்ந்த காடுகள்லாம் இருக்கிறத பார்க்கிறார். நிறைய சதுப்பு நிலங்கள்லாம் கூட இருக்கிறது அவர் கண்ணுக்கு தெரியறது. பல நதிகள்லாம் ஒன்று சேர்ற அந்த முகத்வாரங்கள்லாம் அவரை பார்க்கிறார். இதெல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே வரார். சரி, நம்ம எங்கேயாவது இறங்கணும் இல்லையா, அதாவது மகேந்திர மலையிலேருந்து புறப்படுறச்ச என்ன பண்ணார், முதல்ல கடலை நிலத்திலேருந்து தாண்டிடலை, மகேந்திர மலைக்கு மேல ஏறி நின்னு உருவத்தை வளர்த்துண்டு பறந்து வரார். அதே மாதிரி இறங்கறச்சையும் அவ்வளோ ஒசரத்துலேருந்து டக்குன்னு அப்படியே பூமியில் அப்படியே இறங்கிட முடியாது, கொஞ்சம் ஏதாவது ஒரு மலை மாதிரி ஒரு இடத்துல தான் லேண்ட் பண்ண முடியும். அதனால இவர் என்ன பண்றார், நமக்கு அழகான ஒரு மலை ஏதாவது கிடைக்கிறதான்னு பார்த்துட்டே வரார். அந்த கடற்கரையில் பறந்துட்டே வரார், பார்த்துட்டே வரார். அப்போ அவர் கண்ணுக்கு சுவேல மலைன்றது ஒன்று தென்படுறது. இந்த சுவேல மலையை கம்பராமாயணத்தில் பவழ மலைன்னு சொல்லியிருக்கா. இந்த சுவேல மலை தான் நம்ம இறங்கறதுக்கான உசந்த மலைன்னு சொல்லிட்டு அங்க வந்து இறங்குறார். தன்னோட காலை அந்த சுவேல மலையில பதிக்கிறார். இந்த சுவேல மலையும் அவ்வளோ அழகா இருக்கு. இப்ப யோசிச்சு பாக்குறார், நம்ம எடுத்துன்னு வந்த உருவம் பெரிய உருவம், இதே உருவத்தோட நம்ம கீழே இறங்க முடியாது, அதனால நார்மல் சைஸுக்கு நம்மளோட உருவத்தை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தன்னோட பழைய உருவத்தையே அப்படியே முள்ள கொண்டு வரார். சுவேல மலையிலேருந்து இறங்கறச்சே நார்மலான ஹனுமார் உருவத்தோட அப்படியே இறங்குறார். அவர் இறங்கி முள்ள நடக்கிறார். நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றார், அந்த சுவேல மலையை விட்டு இறங்கறதுக்கு முன்னாடியே அங்கேருந்தே லங்கையை பார்க்கிறார். இந்த லங்கை மாநகரம் எப்படி இருக்குன்னாக்க, திரிக்கூட மலையில சிகரத்துல அவ்வளோ அழகா ரம்மியமா ஜொலிச்சுன்னு இருக்கான் லங்கை. சரி, நம்ம எப்படி அங்கதானே போயானோ, போய் இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ள நடக்க ஆரம்பிக்கிறாராம் ஹனுமார். அவர் கால் படுற இடம்லாம் அப்படியே பசுமையான புல்வெளிகளா இருக்கான். மெத்து மெத்துன்னு அவர் அப்படியே அந்த பறந்து வந்த களப்பு தீரத்துக்கு இதம்மா அப்படியே குஷன் மாதிரி மசாஜ் பண்ற மாதிரி இருந்ததான் அந்த புல்வெளி தரைகள்லாம். முள்ளா நடந்து போறார். அப்புறம் வரிசையா பாறைகளை பாக்குறார். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வரச்சே காடுகள், அதுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விதவிதமான மரங்கள், மரங்கள்ல விதவிதமான வண்ண வண்ணமான கனிகள் காய்கறிகள் மலர்கள்லாம் பூத்து குலுங்கறதான். அந்த மலர்களோட வாசனையே அப்படியே ரம்மியமா இருக்கும் அப்படியே. அப்புறம் கொஞ்சம் அப்படியே தள்ளி போய் பாக்குறார், நல்ல நீரோட்டங்கள்லாம் இருக்கு, அதை சுத்தி வர பறவைகள்லாம் இருக்கு, சின்ன சின்ன விலங்கினங்கள் குயில்கள் இதெல்லாம் பாக்குறார். எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே வரார். இவர் இப்படியே வந்துட்டே இருக்கிறச்சே கொஞ்சம் லங்கை நகரமே ரொம்ப சமீபமா வந்துடுத்தான். இப்போ லங்கை நகரத்து உள்ளுக்குள்ள அவர் நுழைய போறார். பார்த்துட்டே வரார். இங்க வந்து அப்படியே எடுத்த உடனே மதில் சுவரை பாக்குறார். என்ன இப்படி உயரமான ஒரு மதில் சுவர், அப்படியே தங்கமயமா ஜொலிக்கிறதே அப்படின்னு நினைக்கிறார். இன்னும் அந்த அப்படியே அந்த நடப்பாதை அந்த தெருவெல்லாம் பாக்குறார். அவ்வளோ நீள அகலமா இருக்கான் தெருவுலாம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நேர்கோடு மாதிரி இருக்கான். அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சி குறுகலான சந்து முட்டு சந்து அந்த மாதிரிலாம் இல்லாம தெருக்கள்லாம் அவ்வளோ அழகா வடிவமைச்சிருக்கானா ராவணன். அப்படியே வந்து இவர் வந்து இன்னும் பகல் பொழுதுலேயே தான் இருக்கார், அதனால நல்ல சிலதெல்லாம் நல்லா அவரால் பார்க்க முடியுது. வீடுகளை பார்க்கறார், நல்ல அப்படியே வண்ணத்தினால தீட்டப்பட்டு வெண்மையை அப்படியே பிரகாசிக்கிறது, அப்படியே ஜொலி ஜொலிக்கிறதான் ஒரு ஒரு வீடும். அப்படியே பக்கத்துல வந்து இந்த கோட்டைகளை பார்க்கறார். இந்த கோட்டைகள்லாம் கொஞ்சம் வினோதமா விசித்திரமா இருக்கு, அப்படியே கடினமான கோட்டைகளாகவும் இருக்கு, நிறைய தொலை போட்டிருக்கா அந்த கோட்டைக்குள்ள. எதனால இவ்வளோ தொலை இருக்கும்னு அனுமார் வந்து யோசிச்சு பாக்குற. அப்ப அவருக்கு புரியுறது, அதாவது எதிரிகள் யாராவது வந்தா அவளை வெளியில வந்து தாக்கணும்னு கூட அவசியம் இருக்காதான் இந்த லங்கை படை வீரர்களுக்கு. உள்ளுக்குள்ள இருந்தபடியே அந்த துவாரங்கள் வழியாக அத்தனை ஆயுதத்தை விதவிதமான ஆயுதங்கள், அந்த அத்தனை ஆயுதத்தையும் ஒரு ஒரு துவாரத்திலையும் வச்சியே அப்படியே தன்னை எதிர்த்து போராடி வரவாள்கிட்ட அப்படியே அவளை அடிச்சிருவாளாம் ஆயுதத்தினாலே. அதனால இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி கட்டியிருக்கான் ராவணன். பார்க்கிறார், இந்த மாதிரி இந்த கோட்டைகள் பின்னாடி ஏகப்பட்ட கொடிகள் இருக்கான், வண்ண வண்ண தோரணங்கள்லாம் இருக்கான்,
இதெல்லாம் பார்த்தோன்னே அவர் நினைக்கிறார், இது என்னது, இது தேவலோகம் அப்படியே அமராவதி மாதிரி இருக்கே இது அப்படின்னு யோசிச்சு பிரமிப்போட போயிட்டு இருக்காராம். இப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வரச்சே வடக்கு வாசல் கிட்ட வந்துடுறார். அவர் வடக்கு வாசலை பார்க்கறார். அவர் இங்கேயும் என்னாருது, நல்ல ஆழமான நீண்ட அகழிகள்லாம் இருக்கான். இந்த அகழிகளை பார்த்துன்னு வரார். இங்கேயும் பார்த்தா ஏகப்பட்ட கோட்டைகள் கடினமாக இருக்கும். இந்த இடத்துல முதல் முதல்ல அவர் பார்க்கிறார் அநேக அரக்க சைனர்கள்ல, அந்த அரக்க வீரர்கள்லாம், அந்த சேனையை சேர்ந்தவர்கள்லாம் பயங்கரமான ஆயுதத்தோட காவல் காத்துட்டு இருக்காளாம். இவருக்கு புரிஞ்சுடுத்து இந்த இடத்துல ரொம்ப டைட் செக்யூரிட்டியா இருக்கே, நம்ம எப்படி இதை உள்ள தாண்டி போறது, அப்படியே உள்ள போனா கூட நல்லபடியா வெளியில ஜெயிச்சு வர முடியுமா, இப்படிப்பட்ட வீரர்கள் இப்படிப்பட்ட ஆயுதங்களோட எல்லாம் நிக்கிறாளே, இது சாத்தியமாகுமா அப்படின்ற எண்ணம் அவர் மனசுல ஓட ஆரம்பிச்சுடுத்து. அப்ப சிந்திச்சு பாக்குறார், நம்மளால முடியுமான்னு தெரியல, ஒருவேளை ராமபிரானால முடியுமோ, அவர் மட்டும் வந்தா போறாது, கூட லக்ஷ்மணரும் வருவர், சுக்ரீவன் வருவர், அங்கதன் வருவர், இவாள மாதிரி கொஞ்சம் சிறந்தவர்கள் தான் இங்க வர முடியும். இதெல்லாம் எப்படி நம்ம உள்ள நுழைஞ்சு, எப்படி நம்ம சீதையை தேடி கண்டுபிடிச்சு, எப்படி போர் புரிஞ்சு நம்ம வெற்றியோட வருது, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஹனுமான். அதனால அப்புறம் தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டார். இல்ல இல்ல, நம்ம வந்த வேலை என்ன, சீதையை பார்க்கணும், தேடி கண்டுபிடிக்கணும், சீதையை பத்திய உண்மையை கொண்டு போய் ராமர் கிட்ட சொல்லணும். நமக்கு கொடுத்த பொறுப்பு இவ்வளவுதான், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளவுதான், அதனால நம்ம ஓவரா மத்ததை பத்தி திங்க் பண்ண கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறார். இந்த விஷயத்திலேருந்து நம்ம வாழ்க்கைக்கும் நமக்கு ஒரு பாடம் இருக்குங்க. அதாவது நமக்கு யாராவது ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை மட்டும் நன்ன முறையா அழகா செஞ்சாலே போதும், தேவையில்லாத பொறுப்பு, தேவையில்லாத வேலை, மத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில மூக்க நுழைக்கிறதோ இல்லைன்னா அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்கிறதோ இதெல்லாம் நல்லதுக்கே அழகில்ல, இதனால வெற்றி கிடைக்காது, வீண் அலைச்சலும் தேவையில்லாத டென்ஷனும் தான் வரும். அதனால நம்மளும் ஹனுமார் மாதிரி என்ன பண்ணணும், நமக்கு கொடுத்த பொறுப்பை மட்டும் கருத்துல கொண்டு அதுக்கேத்தபடி செயல்படணும். அதனால ஹனுமார் இப்ப வந்து தீர்மானம் பண்ணிட்டார், நமக்கு கொடுத்த பொறுப்பை மட்டும் நம்ம கவனிச்சுண்டா போறோம், அதுதான் நல்லது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு, சரி இதை பத்திலாம் நம்ம கொஞ்சம் தீர்க்கமா முடிவெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறார். உடனே அங்கேயே ஒரு மலை தெரியுறது அவருக்கு, ஒரு மலை மேல ஏறி உக்காண்டுக்கிறார். சரி இப்ப நல்லபடியா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னும் சாயங்கால வேலை இன்னும் வரல, அதனால என்ன பண்றாரு அவர் பாக்குறார், நம்ம இதே உருவத்தோட நம்ம அப்படியே உள்ளுக்குள்ள போனா பகல் பொழுது வேற, யார் கண்லயா நம்ம பட்டுட்டா வந்த காரியம் கெட்டு போயிடும், அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், நிதானமா தான் தேடுறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். இன்னும் எத்தனை நேரம் வரைக்கும் நம்ம இங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முகூர்த்த காலம், அதாவது ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு. இப்ப இந்த டைத்தை நல்லபடியா நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். இத பாருங்க, எவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு அறிவு பாருங்களேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஹனுமான் கிட்டே இருந்து நம்ம கத்துக்கணும். அதாவது நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம், நல்ல டைம் இருக்கா, வந்த களப்பு தீர்த்துக்கு நல்லா ஓய்வு எடுத்துக்கலாம், நல்லா தூங்கலாம், நல்லா சாப்பிடலாம், இப்படிதான் நம்ம சிந்தனை போகும். ஆனா அனுமார் அப்படி இல்ல, எதுக்கோசரம் வந்திருக்கோம், நடுவுல சந்தர்ப்பத்துல ஏதாவது டைம் கிடைச்சிருக்கா, அதை இன்னும் எப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், எப்படிலாம் நம்மளோட பிளானிங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி தான் அவரோட சிந்தனை போறது. அதனால அவர் பார்த்தார், இப்ப நிதானமா நமக்கு டைம் இருக்கு, நிதானமா நம்ம யோசிக்கலாம் என்னெல்லாம் பண்ணணும்னு. முதல் வேலை சீதை எங்க இருக்கான்னு தேடணும். ரெண்டாவதாக இது மட்டும் போய் நம்ம ராமர்ட்ட சொல்ல முடியாது, உடனே சுக்ரீவன் கோச்சிப்பார். அவர் என்ன சொல்வர், என்ன அனுமான் உன்னை இது கோஷமா அனுப்பின, நானு நீ அங்க போய் என்ன ஏது எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுன்னு வர வேண்டாமா அப்படின்னு அவர் கோச்சிப்பார். அதனால நம்ம என்ன பண்ணணும், சீதையை தேடுறது மட்டும் இல்ல, அந்த ராவணனோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம ராவணனே நேர்ல போய் பார்க்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். இது மட்டும் இல்ல, லங்கை மாநகரம் முழுசையும் நம்ம முடிஞ்ச மட்டும் பார்த்துன்னு போயிடணும். ஏனாக்க அவனோட ஆயுதப்படை என்ன பலம், மற்ற ஒரு ஒரு சேனைகள்லாம் எந்த மாதிரி அவன் வச்சிருக்கான், ஒரு யுத்தம் வந்தா எப்படி நம்ம வந்து அவனை எதிர்கொள்றதுக்கு நம்ம கிட்ட அதுக்கேத்த தகுதியான சக்திகள்லாம் இருக்கா, இது அத்தனையும் நம்ம வந்து கிரகிச்சுண்டு போனோம். இத்தனை விஷயமும் நம்ம சுக்ரீவன்ட்ட சொன்னாதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், நமக்கு வெற்றியும் சீக்கிரமே கிடைக்கும். அதனால நம்ம இத்தனை விஷயத்த நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்றார், பிளான் பண்ணிட்டே வர்றார். அவர் ரொம்ப சந்தோஷமாயிருது, அவருக்கு ஒரு நல்லபடியா ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம டிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. சரி அப்புறம் இன்னொன்னு அவர் வந்து தீர்மானிக்கிறார், அதாவது நார்மல் சைஸ் வானரம்னா கூட டக்குன்னு யார் கண்ணுக்கா பட்டுடும், இது என்ன அதிசயமா இருக்கு, இங்க சுத்தறதேன்னு யாராவது ஏதாவது கொஞ்சம் நம்மள கவனிச்சானா வம்பாயிடும். அதனால என்ன பண்றாருன்னா, இந்த மலையை விட்டு நம்ம இறங்கறச்சவே நம்ம எப்படி மாத்திக்கணும், நல்ல ஒரு குட்டி பூனை அளவுக்கு தான் நம்ம சைஸ் இருக்கணும்,
வளைஞ்சு நெளிஞ்சு சீக்கிரமும் போடலாம், யார் கண்ணுலையும் சட்டுன்னு தெரியாது. எல்லாரும் இப்படி நிமிந்துதான் பாப்பா, யாரும் குனிஞ்சு இப்படி என்ன ஓடுறதுன்னு யாரும் பார்க்க மாட்டா. அதனால ஒரு பூன அளவுக்கு நம்ம உருவத்தை நம்ம மாத்திக்கலான்னு அதையும் தீர்மானம் பண்ணிக்கிறார். சரி, முதல்ல கொஞ்சம் சந்தியா வேலை வரட்டும், கொஞ்சம் மாலை பொழுது வரட்டும், அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாத்துக்கும் தயாரா அப்படியே உட்காண்டிருக்கார். அவர் நினைச்ச மாதிரி என்னாச்சு, அப்படியே இந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறையற டைம் வந்தது, மாலை பொழுது துவங்க போறது, அதனால இது நல்ல தருணம் அப்படின்னு சொல்லிட்டு மொள்ள இறங்குறார். எப்படி தான் ஏற்கனவே தீர்மானம் பண்ண மாதிரி ஒரு குட்டி பூனையோட அளவுல அப்படியே தன்னோட உருவத்தை மாத்திண்டு மொள்ள இறங்குறார். மலையிலேருந்து இறங்கி இப்ப வீதிக்குள்ள நடக்கிறார். இப்ப இந்த சாயங்காலத்து வேலையும் கொஞ்சம் ஆரம்பிச்சு விடுத்து இல்லையா, கொஞ்சம் சில பேர் சீக்கிரமே வளர்க்கலாம், அவங்க வீட்டுல வளர்க்கலாம் ஏத்துவாங்க. அதனால இப்ப சாயங்காலத்து வேலையில லங்கை இன்னும் ஒரு டிஃப்ரெண்டா அப்படியே தெரிஞ்சுதான் அவருக்கு. அப்படியே பார்க்க பார்க்க எங்க பார்த்தாலும் ஜொலிப்பும் மினுமினுப்பும் அப்படியே தெரியறதான். இந்த லங்காபுரி வந்து எப்பவுமே அதுக்கு சுவர்ணபுரின்னு இன்னொரு பேரும் உண்டு. ஏன்னா எங்க பார்த்தாலும் தங்கத்தால இழைச்சிருக்குமா, எதை பார்த்தாலும் நவரத்தனங்களா இருக்குமா. ஒரே இந்த நவரத்தனங்களுக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. இந்த வைரங்கள்லாம் இருக்கு இல்லையா, சாதாரணமா பகல் பொழுதுல அவ்வளவா ஜொலிக்காது. இந்த இருள் அடங்க இந்த இருள்லாம் தெரியற நேரத்துலதான் வைரத்தோட மினுமினுப்பு பல மடங்கா தெரியும். அதனால இந்த சாயங்காலத்து வேலை வர வர இந்த வீட்டுல ஏத்தி வச்ச விளக்கு வேற, பிளஸ் இந்த இந்த உலோகங்கள், இந்த நவரத்னங்கள், இதனோட ஒரு தனி ஷைனிங், இதெல்லாம் அப்படியே நல்லா ஜொலி ஜொலிக்க ஆரம்பிச்சு கொடுத்தான். ஹனுமார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டே நடக்கிறார். இவர் நடந்து போறச்சே முதல்ல பாக்குறார், ஒரு ஒரு மதில் சுவரும் அவ்வளவு பெருசு பெருசா தங்கமயமா இருக்கு. ஒரு ஒரு வீடியும் பாக்குறார், பக்கத்துல இருக்கிற மாட மாளிகையும் பாக்குறார். ஒன்னொன்னும் கிட்டத்தட்ட ஒரு குட்டி அரண்மனை மாதிரியே இருக்கான். இவர் பார்த்துட்டே வர்றார். ஒரு ஒரு வீட்டோட இந்த உத்தரம் சொல்லக்கூடிய அந்த சீலிங் இல்லையா, அப்படியே வெள்ளி உலோகத்தால ஆனா மாதிரி இருக்கான். அப்புறம் வாசக்கதவு அப்படியே நடந்து போறச்சே கண்ணு கட்டுற மாதிரி உள்ளுக்குள்ள பாக்குறாரு. அதுக்குன்னு ஒவ்வொருத்தர் வீட்டு உள்ளுக்குள்ள போல நடந்து போறச்சவே இந்த வீடு வாசல்லாம் தெரியும் இல்லையா, அதை அப்படியே பார்த்துட்டே போறாரு ரெண்டு பக்கமும். அப்ப பாக்குறார் கதவெல்லாம் எப்படி இருக்குன்னா, யூனிஃபார்மா எல்லா சைட்லயும் வீட்டு கதவுகள்லாம் நவரத்னத்தினால இழைக்கப்பட்டிருக்கான். இதெல்லாம் ராமாயணத்துல அப்படியே வர்ணிச்சிருக்கார், வால்மீகி சொல்றார் அப்படியே இதெல்லாம். அப்புறம் அந்த ஜன்னக்கதவு பாக்குறார், தங்கமயமான ஜன்னக்கதவு, ஜன்னல் கம்பிகள் முக்கொண்டு அப்படியே தங்கமயமா இருக்கான். அப்புறம் அந்த வீட்டை தாங்குற தூண்களை பாக்குறார், அதுவும் அப்படியே சொர்ணமயமா தங்கமயமா இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறார் அவர் அப்படியே. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க சவர்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா, படிகங்கள் சொல்றோம் இல்லையா, அதனால உருவாக்கப்பட்ட சவரா இருக்கான். இப்ப நம்ம போடுறோம் இல்லையா அப்படியே மார்பிள் ஃப்ளோரிங், அந்த மாதிரி அந்த அந்த மார்பிள் ஃப்ளோரிங் எல்லாம் அந்த காலத்திலயே அப்படியே ராவணனோட அந்த லங்கையில எல்லார் வீட்லயும் இருந்தது. அப்படியே பளிங்கு தரை அப்படியே பள பள பழன் அப்படியே மின்னறதான். இது அத்தனை அழகையும் பார்த்துன்னு போறார். இன்னும் நேரம் ஆக ஆக அப்படியே விளக்குகள்லாம் இன்னும் நிறைய ஏத்தி வைக்கிறா எல்லார் வீட்லயும். அப்படியே இன்னும் அப்படியே ஒன்னொன்னு அப்படியே போட்டி போட்டுட்டு அந்த நவரத்னங்கள்லாம் அப்படி ஜொலிக்கிறது, அந்த ரிஃப்ளக்ஷன் எல்லாம் ஒன்னுக்கு மேல ஒண்ணு படுறச்சே இவர் நடந்து போய் பிரமிப்புலதான் இருக்கார். இவர் வந்தது எத்தனையோ காரணங்களா இருந்தா கூட இந்த இயற்கை அழகு அப்புறம் இந்த சூழ்நிலை அழகுன்றத வந்து யாராலையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுண்டே வரார். மேற்கொண்டு என்ன நடக்க போறதுங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போறோம். புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது புஷ்பா ராஜகோபாலன். நன்றி, வணக்கம்.